ஒருவர் 6 மணி நேரம் தூங்கினால் போதுமானது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் 11 12 1 2 3 4 4 மணிக்கு எந்திரிக்கிறான் எந்திரிச்சி அப்படியே ஆக 4 மணிக்கு எந்திரச்சாகணும் 6 மணி தூங்கினால் போதும் ஆக அது அதிகாலை எழுந்து இது போன்ற பழக்கத்தை மழை அழுத்திட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் சாப்பிடும் சுத்த ஜலத்தை சாப்பிட வேண்டும் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் ஆசானை வணங்கி இப்படி பத்மாசனம் போடலாம் இருந்தால் போடலாம் இல்லைன்னால் தேவையில்லை இப்படி வினாத்தன் நிமிர்ந்திருக்க வேண்டும் வினாத்தன் நிமிர்ந்திருந்து ஆசானை வணங்குகிறோம் பல ஞானிகளை வணங்கி கேட்கிறோம் வணங்கியிருந்து வினாத்தன் நிமிர்ந்து மூக்கு பக்கம் வாசி மூச்சு காட்டி இழுக்கிறோம் அப்போ வயிறு அதான் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடுக்கிறோம் வயிற்றில் உணவில்லை வளச்சலம் கழித்து விட்டோம் குளிக்கவில்லை அதனால் குற்றம் இல்லை அப்போ இப்படி செய்யறது இல்லறத்தான் அவர் இல்லறத்தார் தான் இல்லறத்தானே அது பூஜை பிராணம் செய்ய அவ்வளோதானே பூஜை செய்ய தடை அவனு குளிக்கிறோம் குடும்பத்தை மனைவி மக்கள் இது இல்லற தாம்பத்திய உறவு உடல் உறவு கொண்டால் காலை குளித்து விட்டு பூஜை முடி செய்து போகலாம் பிராணம் செய்யாது அவன் இந்த பயிற்சி உள்ளவர்களுக்கு என்னென்ன தலைவலி காய்ச்சல் காய்ச்சல் ஜுரம் இருந்தால் வேண்டாம் நோய் இருந்தால் வேண்டாம் எண்ணெய் ஸ்நானம் செய்யும்போது வேண்டாம் இது தொழில்நிலை தானே இது ஒன்றும் குற்றம் இல்லை இதால் அது நல்லது தான் அப்போ காய்ச்சல் தலைவலி உடல் உபாதைகள் நோய் இருந்தால் வேண்டியதில்லை அப்போ என்ன செய்கிறோம் அப்போ வடதிசை நோக்கி இருக்கிறோம் காந்தப்புலன் தென்படலாக இருக்கும் கீழ்மாக இருந்தால் என்ன அலைகள் பிரச்சனை பண்ணும் அப்போ ஒருநிலைப்படுவதற்கு வடமுகமாக இருக்கிறோம் அப்போ கீழ்த்திசை எதோ செய்யலாம் பிரணயம் செய்யும்போது வடதிசை இதை மன உன்னடிப்படுவதற்கு காந்தப்புலன் நம்ம இழுப்பதால் ஒரு போட்டு கொண்டு வரும் அப்பனால் இராத்த நிமிர்ந்து மூக்கு பக்கம் வாசி இழுக்கிறோம் இல்லை இழுக்கிறோம் மூளை மேலே இழுக்கிறோம் மூக்கு பக்கம் எந்த பக்கத்து வரலாம் சந்தை பக்கத்து வரலாம் சுருகலை வரலாம் அப்போது என்ன செய்கிறோம் மூக்கு பக்கம் மடாத்திர நிமிர்ந்து வயிற்றில் உணவு இல்லாத போது பழைய உணவு வயிற்று இல்லாமல் பழச்சிக்கலாத போது வெறு வயிற்றிலே மூச்சு காடு இழுத்து இது மான் முத்திரை இந்த முத்திரைக்கு மான் முத்திரை பொருள் இப்படி அவித்தார் அப்போது மூச்சு காது இழுத்து அடிச்சுக்கிறோம் இப்படி அடிச்சுக்கிறோம் அப்படி மொதல் மூச்சு காத்து இழுத்துக்கிறோம் அழுத்திக்கிறோம் வலது பக்கம் அழுத்திக்கிறோம் அவள் இழுத்த காற்றை லேசாக இடது பக்கம் ஓடுறோம் சத்திர கடையில் சூரிய இலையை பார்த்துட்டு அடைச்சிக்கிட்டோம் இப்போ ரெண்டு பக்கம் காற்று ஓடுதல் ஒரு பக்கம் இழுத்துக்கிறோம் எந்த பக்கம் காற்று ஓடினாலும் சரி சந்திரகலையை ஓடினாலும் சரி சூரியர் ஓடினாலும் மூச்சு காற்றை வினாத்தண்டு நிமிர்ந்திருந்து நல்லா கவனிக்க வேண்டும் வினாத்தண்டு நிமிர்ந்திருக்க வேண்டும் தண்டு எலும்பு முதுகில் எலும்பு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க